நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்கார நேர்களே, இந்த நிகழ்ச்சியானது பார்த்தீங்கன்னா டெய்லியும் காலையில் நம்ம நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் என்னென்ன மாதிரி நம்ம செஞ்சால் நல்லாயிருக்கும், என்ன இதுன்னு சொல்லி இருக்கோம். இப்போ இன்றைய காலகட்டத்தில் என்னென்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்து என்னென்னு கேட்டால் நம்ம கோவில்கள் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், இந்த மாதிரி போனால் தான் எனக்கு லைஃப்பில் மேலே வர முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஈவன்தோ நியூமராலஜி முறைப்படி பெயர்கள் இருந்தாலும் சரி, அல்லது இல்லைனாலும் சரி, அல்லது வாஸ்து முறைப்படி பெயர்கள் இருந்தாலும் சரி, அல்லது வீட்டோட பெயர்கள் இருந்தாலும் சரி, இல்லை வீடு கரெக்டாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அப்போது ஒரு குறிப்பிட்ட திசைகள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் எனக்குன்னா கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட பைரவரை வழிபாடு செய்யப்பட்டு வந்தால் கண்டிப்பாக நமக்கு யோகங்கள் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் கூறுகிறது. இப்போ எந்த ஒரு சாமியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு பைரவர் தான் முன்னாடி இருப்பார். பார்த்தீங்கன்னா அப்படி பெருசாக கம்பீரமாக அப்படி நிற்பார். இப்போ ஒருத்தருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூரிய புத்தி நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சொர்ண ஆகர்ஷண பைரவர் ஒரு டைம் கிடைக்கும் போது ஒரு தேய்பராஷ்டமியில் என்னென்னு கேட்டினா, நீங்கள் இந்த மாதிரி சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செய்தால் அவர்களுக்கு யோகம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தோஸ் ஆர் பானான் நம்பர் 1 காம்பினேஷன், 10 காம்பினேஷன், 19, 28 இதில் பிறந்தவங்க எல்லாம் என்னென்னு இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு செய்யப்பட்டு வந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு யோகம் அதிகமாகும். அதே ஒரு சந்திரபுத்தி நடந்துட்டுருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஸ்ட்ராலஜி சொல்கிறாரு. அப்போது நம்ம ஸ்ரீ காலபைரவரை வழிபாடு செய்யப்பட வேண்டும். காலபைரவா இதில் தோசர் பகனா நம்பர் 2 காம்பினேஷன், லக்னத்தில் சந்திரா இருந்தா இப்போ எனக்கு இவர்கள் இந்த காலபைரவர் வழிபாடு செய்யப்பட்டு வந்தால் நல்லது. அதே எனக்குன்னா ஒருத்தருக்கு செவ்வாபுத்தி நடந்துட்டுருக்கு, செவ்வாய் தசை நடந்துட்டுருக்கு, கல்யாணம் ஆக மாட்டேங்குது அப்படின்னா ஸ்ரீ சண்ட பைரவரை வழிபாடு செய்யப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த 9 தேதி பிறந்தவர்கள் 18, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 27, அல்லது லக்னத்தில் செவ்வாய் இருப்பவர்கள் வழிபாடு செய்தால் யோகம் ஜாஸ்தி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, படிப்பு கொஞ்சம் மந்தமாக இருக்கும். அப்போ அவர்களுக்கு அந்த புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏதாவது வீக் இருந்துச்சுன்னா, இந்த ஸ்ரீ உண்மத்த பைரவர் 23 ஆர் லக்னத்தில் புதன் உள்ளவர்கள், அதே என்னென்னு குரு புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில், அல்லது அதில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்திருந்தால் அவர்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீ அசிதாங்க பைரவரை வழிபாடு செய்யப்பட வேண்டும். ஒரு சிலருக்கு சுக்கரபுத்தி நடந்துட்டுருக்கும், அந்த சுக்கரபுத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சார் ஒன்றுமே நடக்கலை, எங்களுக்கு வீடு வாங்கலை, அது வாங்கலை, நகை வாங்கலை, நட்டு வாங்கலை, ஒரு அழகாக ஒரு பேண்ட் ஷர்ட்டு ஒரு சாரி பட்டு சாரி கூட கட்டுறதுக்கு எனக்கு யோகம் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தால் ஏதோ சில தோஷங்கள் இருக்கும். அப்போது ஸ்ரீ குரு பைரவன் ஒன்று இருக்குது, அந்த குரு பைரவரை வழிபாடு செய்யப்பட வேண்டும். இதில் பர்டிகுலர் என்னென்னு கேட்டிங்கன்னா, 6 நம்பரில் பிறந்தவங்க, 15, 24 பிறந்தவங்க, ஆர் லக்னத்தில் சுக்ரா ஆர் சுக்கரபுத்தி இதில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவர்கள் வழிபாடு செய்யப்பட வேண்டும். அதே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சனிபுத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில், ஒரு ஏழரை சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னா இவர்கள் வந்து என்னன்னு கேட்டால் ஸ்ரீ குரோதன பைரவரை வழிபாடு செய்யப்பட வேண்டும். லக்னத்தில் சனி பகவான் இருந்தால் கூட வழிபாடு செய்யலாம். அதே ராகுபுத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ராகு ஸ்ரீ சம்ஹார பைரவர் எங்கே இருக்குன்னு பாருங்க, நெட்டில் போட்டு சொல்லுங்க, samharabhairava.com போடுங்க, சக்குன்னு வந்துடும். எங்கேருந்து எங்கே போகலாம், எங்கே வரலாம், எந்த நாளில் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ராகுபுத்தி உள்ளவர்கள் இதை வழிபாடு செய்யப்பட வேண்டும், அந்த கோவிலுக்கு போக வேண்டும். இந்த 4 நம்பரில் பிறந்தவங்க, 13 பிறந்தவங்க, அல்லது 22 பிறந்தவங்க ஆர் ராகு, அல்லது ஒருத்தரோட வீட்டு நம்பர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 4 நம்பராக இருக்கலாம், 13 இருக்கலாம், 22 இருக்கலாம், இல்லை 220 இருக்கலாம், அல்லது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 400 இருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக போகலாம். அதேமாதிரி கேது புத்தி நடக்கக்கூடிய நேரத்தில் ஸ்ரீ பீஷ்ண பைரவரை வழிபாடு செய்யப்படலாம். அதனால் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கருத்துக்களை கொடுத்துட்டே இருக்கோம். பாருங்கள், பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.